மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல்கள் இன்று முறையிட்டுள்ளனர். அமலாக்கத்துறை கைது செய்தது சரியே என்று சென்னை ஐகோர்ட்டு அளித்த தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று முறையிடுகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா சென்னை ஐகோர்ட்டில் ஆட்கொணவு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினர். இதனையடுத்து மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் இந்த வழக்கை விசாரித்து செந்தில் பாலாஜியின் கைது சட்டப்படியானது என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவரது மனைவி மேகலா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுவில் உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி கார்த்திகேயன் கடந்த 14ஆம் தேதி அளித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோர அமலாக்கத்துறைக்கு தடை விதித்து சட்டவிரோத காவலில் உள்ள செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த மேல்முறையீட்டு மனுக்களை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் செந்தில் பாலாஜி அவரது மனைவி மேகலா தரப்பு வக்கீல்கள் இன்று முறையிட உள்ளனர்.